So dear children, welcome to the 11th standard. So chemistry class. So chemistry class. So paaka poran today da. So first lesson mande basic concepts of chemistry and chemical calculations. Na ungalkuda chemistry la first volume la first lesson. So paakkaradhukku munadi konja pesila. So enna appadina so 10th namba exam edhala edhume illa overcome panni struggle panni epdiye vandutom. சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11th என்டர் ஆயாச்சு. ஸோ 11th நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு எந்த ஃபீல்டில் போனாலும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போகிறீங்கன்னா 11th 12th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு வால்யூம் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு 7 லெசன் இருக்கும், செகண்ட் வால்யூமில் ஒரு 8 லெசன் இருக்கும். ஸோ டோட்டலாக 15 லெசன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம் புக்கை பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா செம ஈஸி. இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ ரெண்டு வால்யூம் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் வால்யூம் தான் டுடே பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நமக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல நிறைய டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது, அதே போல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது. காலேஜ் லெவல் போனீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, க்ரீன் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய கெமிஸ்ட்ரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அப்படின்னு தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் முதல்ல என்னென்னா தெரிஞ்சுக்கணும், கெமிஸ்ட்ரியில் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட்ஸும் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படியே நீங்கள் 10th ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்க இல்லையா? ஸோ என்ன அது கிராம் மாலிகுலர் மாஸு, மாலிகுலர் மாஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த ஃபஸ்ட் லெசனில் கொஞ்சம் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும், ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஸோ கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது கெமிஸ்ட்ரி தான் நமக்கு வந்துட்டு ஒரு கலர் எது எந்த ஃபீல்டு எது எடுத்துக்கிட்டாலுமே அதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும், ஓகேவா? நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து கலர் கலராக யூஸ் பண்ணுற பொருட்கள்லேருந்துட்டு பூச்சி மருந்து, அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதில் சாப்பிட்ற மருந்துலேருந்து, ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுற ஆயில், ஃபுட்டு டைப் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன அது கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் ஆல்சோ கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னவும் இருக்குன்னா ஹசார்டஸும் தான் இருக்குது. அதுவும் தான் நமக்கு இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது இந்த ஹசார்டஸ் பற்றி சம் ஆஃப் த லெசன்ஸில் அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஓகே? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸில் கான்செப்ட்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக் கிளாஸ் மட்டும் டுடே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ரீஃபாக வந்துட்டு லெசனுக்குள்ளே போயிடலாம், ஓகே? ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் ஸோ நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மெடிசனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பாலிமர்ஸு, டைஸு, அலாய்ஸு அதெல்லாம் என்னன்னாக்கா பாலிமர்ஸ்னால் பிளாஸ்டிக்கு, அதில் வர அட்வான்டேஜஸ்ஸு. டைஸ்னால் சாயம், கலர் கலராக யூஸ் பண்ணுற பொருள். அலாய்ஸ்னால் நமக்கு தெரியும் மெட்டல்ஸை வந்துட்டு ரெண்டு மூணு மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு இதெல்லாம் மிங்கிள் பண்ணாக்கா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் கிடைக்கும், தட் இஸ் அலாய்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு என்னென்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ ஓகேவா? ஸோ இன் அவர் பாடி ஆல்சோ மேக்கிங் என்னென்னாக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஆல்ரெடி 10th சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாடி ஆல்சோ என்னன்னாக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ நம்ம ஸ்டமக்கில் ஹெச்சிசிஎல் செக்ரிகேஷன் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ ஒருவேளை ஆசிட் அதிகமாகச்சுன்னா பேஸ் போய் நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பாடி ஆல்சோ மேடப் ஆஃப் என்னன்னாக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி எய்ட்ஸ்க்குலாம் நமக்கு வந்துட்டு 1918 பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் வாழவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து டெத் ஆகிடுவாங்க அப்படின்னு நமக்கு பயந்துருக்கும். ஸோ நவ டேஸ் அதுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னாக்கா மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க.
அதேபோல் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் ஏசியில் வர அந்த சிஎஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்துட்டு கெடுதல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸில் அதோட ஹசார்டஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சம் ஆஃப் த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நேராக கிளாஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ அதுவும் பேசிக்ஸ் கிளாஸ் தான். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ அரவுண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் தட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அது வந்து ஒரு மாஸ் வால்யூமை வந்து ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னாக்கா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்கா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம சுற்றி இருக்க பொருள் எல்லாமே என்னன்னாக்கா மேட்டர். தட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் தட் இஸ் ஓகே. ஸோ அப்போ மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், ஸோ அனதர் ஒன் இஸ் அ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ மேட்டர் இஸ் அ மெயின்லி கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸ், ஒன் இஸ் அ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், அனதர் ஒன் இஸ் அ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஓகே. ஸோ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஃபர்தர் டிவைட் இன்ட்டு த்ரீ டைப்ஸ், ஒன் இஸ் அ சாலிட், லிக்விட், கேஸ் ஓகே. இதெல்லாம் படிச்சிருப்போம், ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அப்போ மேட்டர் தான் மெயினாக டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஃபிசிக்கல், அனதர் ஒன்று இஸ் அ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட்க்கு எக்ஸாம்பிள் இங்கே ஐஸ் கொடுத்துருக்காங்க, லிக்விட்க்கு வாட்டர், கேஸ்க்கு வந்து என்னக்கா வாட்டர் வேப்பர். ஸோ நீங்கள் மோர் தென் அதர் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. வீட்டில் இருக்கிற சாலிடாக இருக்க பொருள் எதுன்னு தெரியும், லிக்விடாக பொருள் எது இருக்குன்னு தெரியும், கேஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் ஸோ நம்ம என்ன பண்ணால் ஃபர்தராக டூ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் அ மிக்சர்ஸ், அனதர் ஒன் இஸ் அ பியோர் சப்ஸ்டன்சஸ் ஓகே. ஸோ நீங்கள் வந்து அழகாக இப்படி போட்டுக்கோங்க கிளாசிஃபிகேஷனை, மிக்சர்ஸ் அண்ட் என்னென்னக்கா பியோர் சப்ஸ்டன்சஸ். மிக்சர்ஸில் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ். பியூர் சப்ஸ்டன்ஸில் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஓகே. So these are the classification of nanaka matter okay. So first one nam enna paaka poranaaka physical classification. So adra examples la keedu kuduthirukanga. So homogeneous means a green tea, adhaadu green tea la green tea oda powder seithirpom water seithirpom ana edhu edhu mingle a irukendra thani thaniya theriyadhu. That is a homogeneous a mix a irukum, that is a homogeneous mixture. So 10th standard la padichirpom. So heterogeneous ku sand plus water, oil plus water, these are the examples of heterogeneous mixtures. Pure substances ku elements and compounds. So elements na thaniya atom a irukum illaya adu lamma elements appadina idhiyum nam elements a sollalam, adhaadu or molecule form a irukum, that is made up of similar kind of atoms. So tension la solirpen. So H2N2O2, so these are also called nanaka elements da. So elements na nam copper, compounds na nanaka காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்மாக இருக்கும், தட் இஸ் எனக்கா காம்பவுண்ட்ஸ் ஓகே. ஸோ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பாருங்கள். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட். த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கேன் பி கன்வெர்ட் இன்டு ஒன் அனதர் பை மாடிஃபைங் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சூட்டபிள். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ அதாவது நம்ம ஒரு சாலிடை லிக்விடாக மாற்ற முடியும், லிக்விடை கேஸாக மாற்ற முடியும் ஓகேவா, மாற்ற முடியும் தானே. இப்போ ஐஸ் கியூப்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணுறச்ச நமக்கு என்னவா மாறுது, லிக்விடாக மாறுது. லிக்விடை ஹீட் பண்ணுறச்ச என்னவா மாறும், கேஸாக மாறும் ஓகேவா. ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்க மேட்டர்ஸை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டாக மாற்ற முடியும். எப்படி மாற்றலாம்னா, ஒன்று டெம்பரேச்சரை மாற்றினா மாற்றலாம், மாடிஃபை பண்ணால் மாற்றலாம், இல்லைனா ப்ரெஷரை மாடிஃபை பண்ணால் மாற்றலாம். That's the point, okay, wow. So that is a physical classification of matter. Next one, chemical classification. So matter can be classified into mixtures and pure substances based on chemical composition. Okay, wow. First, நம்ம என்ன பண்றோம், mixtures ஆகும் pure substances ஆகும் என்ன பண்றோம், பிரிச்சிருக்கோம். Mixtures consist of more than one chemical entity present without any chemical interactions. மிக்சர்ஸில் வந்துட்டு இதை நம்ம சொல்லியிருப்போம், நமக்கு என்னன்னாக்கா அதாவது மோர் தென் ஒன் குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா மிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால் அது ஒன்று ஒன்று என்ன பண்ணியிருக்காதுனாக்கா ரியாக்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் இன்ட்ராக்ஷன், வித்தவுட் எனி கெமிக்கல் இன்ட்ராக்ஷன். தே கேன் பி ஃபர்தர் கிளாஸிஃபைட் ஆஸ் என்னன்னாக்கா ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் பேஸ்ட் ஆன் தர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்.
pure substances are composed of simple atoms or molecules. நமக்கு தெரியும் பியூர் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னக்கா, நம்ம இங்க படிச்சிருக்கோம் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அப்ப கண்டிப்பா அது என்னன்னு சொல்லிருப்பேன், சிம்பிள் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். நம்ம வந்துட்டு ஆட்டம்ஸ்னா என்ன, காப்பர் சோடியம்ன்றது எலிமெண்ட்ஸ்ல சொல்லலாம், மாலிகுல்ஸ்னா ஓ டூ என் டூன்றது சொல்லலாம். இங்க கொடுத்துருப்பாங்க மோனோ அட்டாமிக் யூனிட் கோல்டு காப்பர் இது எல்லாமே என்னதுனாக்கா எலிமெண்ட்ஸ்ல வருது. பாலி அட்டாமிக்ல ஹெச் டூ பி ஃபோர் ஏசிட் இது எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸா இருக்கு பாருங்க. இதையும் நம்ம இதுலன்னு சொல்றோம்னாக்கா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அப்ப an element consists of only one type of atom. We know that an atom is the smallest electrical neutral particle being made up of fundamental particles namely electrons, protons and neutrons. So இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எலமெண்ட் வந்து அது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் தான் என்ன சொல்லணும்னா எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ பொட்டாசியம் சோடியம் தீஸ் ஆர் தி எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி கன்சிடர் வாட் அப்படின்னா ஓ டூ என் டூ ஹெச் டூ ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ என்னக்கா எலிமெண்ட்ஸ். ஓகே, எலிமெண்ட் கேன் கன்சிஸ்ட் ஆஃப் மோனோ அட்டாமிக் ஆர் பாலி அட்டாமிக். ஸோ மோனோ அட்டாமிக்ஸ்னா ஒரு ஆட்டம் இருக்கு, டை அட்டாமிக்னா டூ இருக்கு, ட்ரை அட்டாமிக்னா த்ரீ. ஸோ மோர் தென் த்ரீ தே ஆர் கால்ட் பாலி அட்டாமிக். லவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். So these are simple classes. So already நீங்க படிச்சதே தான் என்ன பண்ணிருப்பாங்க. As usual, you have to put on class notes, then home test note. So class note-ல copy பண்ணிட்டு home test வந்து நீங்க வந்துட்டு எழுதுங்க. Before எழுதுறதுக்கு முன்னாடி உங்க parents-ட sign எல்லாமே வாங்கிட்டு எழுதுங்க. Okay, வா. So next class compounds வந்து பார்க்கலாம். Thank you, children.